வணக்கம்ண்ணா, என் பேர் முனுசாமிங்க. அம்மாநம்பாளையங்க ஊரு. இது வந்து ஒரு கோயிலுடைய இடங்க. கிட்டத்தட்ட ஒரு 35 ஏக்கருங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா டிராக்டர் வச்சுதான் உழவு ஓட்டிட்டு இருந்தேன். அது வந்து செலவு ரொம்ப அதிகமாகுதுங்க. அந்த காரணத்துக்காக தான் இப்ப இந்த கஜாவோடைய வீடு ஒன்று வாங்கிச்சிங்க. வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் ஆச்சுங்க. 6 மாசத்துல இப்ப ஒரு 25 ஏக்கராவுக்கு மேல இதுல களை எடுத்தாச்சுங்க. ஆள் கூலியை விட இது கொஞ்சம் ரொம்ப கம்மியாகுது. 1 லிட்டர் பெட்ரோல் ஊத்துனீங்கன்னா சுமார் ஒரு மணி நேரத்துக்கு மேல 1.5 மணி நேரத்துக்கு பக்கமா ஓடுதுங்க. ஒவ்வொருடைய காட்டை பொறுத்து நம்ம உழவு ஓட்டுறதை பொறுத்து இருக்குதுங்க. பில் அதிகமா இருந்ததுன்னா கொஞ்சம் இதாகுங்க. இப்போதைக்கு இது ரொம்ப சௌகரியமா தெரியுதுங்க. இது பெரும்பாலான செடிகள் இந்த காய் மாதிரி வருதுங்க. ரச செடிகள் இதுதான் அதிகமா இருக்குதுங்க. இது வந்து ஒரு 3.5 அடி 4 அடி உயரத்து வரைக்கும் மேல வருது. இதை போட்டு ஓட்டும் போது உங்களுக்கு புற வெட்டி எடுக்கிற மாதிரி சுத்தமா காஞ்சு போகுதுங்க. தினமும் காலையில ஒரு 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவேங்க. ஒரு 12 மணி வரைக்கும் ஓட்டுவேங்க. ஒரு 4 மணி நேரம் ஓட்டும் போது உங்களுக்கு ஒரு 1.5 ஏக்கரா பக்கமா ஓட்டிடுறேங்க. பில்லு கம்மியா இருக்கும்போது, பில்லு கொஞ்சம் அதிகமா இருக்கும்போது நம்ம அந்த மாதிரி ஓட்டும் போது ஒரு 1.5 மணி நேரத்துல 1.5 ஏக்கரா காலியாது. ஒரு 3 மணி நேரம் ஓட்டும் போது 1 ஏக்கரா பரவாயில்லைங்க. இந்த டிராக்டரை விட அந்த அளவுக்கு ஈடா ஓட்டுற அளவுக்கு வசதியா இருக்குது. இந்த அதிர்வுகள் இது எதுவுமே இல்லைங்க. உடம்புல சோர்வு இந்த மாதிரி இல்லாம நல்லா எப்போதும் போது ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குது மிஷின். இந்த இடம் வந்து ஒரு 35 ஏக்கரா இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமானதுங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் வந்துங்க டிராக்டர் வச்சு வருஷத்துக்கு 2 டைம் உழவு ஓட்டி கொடுத்தாங்க அதிகாரிகள். அதை பார்த்தா உங்களுக்கு செலவே கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 2.5 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய்க்கு பக்கமா வந்துருது. அதனால இதை பராமரிப்பு பண்ண முடியாதுங்கிற பட்சத்துக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் அதிகாரி கிட்ட சொன்னேன், சார் இந்த மாதிரி ஒரு மிஷின் இருக்கு இந்த கம்பெனியோடது, இதை வாங்கி ஓட்டிக்கலாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி போய் பார்க்கலான்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த கொடிசியா வந்து பார்த்தாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு 3 மாசம் கழிச்சு இவங்க கம்பெனியை தொடர்பு கொண்டு வாங்காட்டி இப்போதைக்கு ஓட்டிட்டு இருக்கிறேன். இங்க ஃபுல்லா தென்னை மரங்க தாங்க. இல்ல ஒரு 2200 தென்னை மரங்கள் தான் இருக்குது. நிறைய களைச்செடி வருது, அழிக்கழிக்க வந்துட்டே தான் இருக்கு வருது. இந்த ஓட்டுனதுக்கு அப்புறம் இப்போ ஒரு 6 மாசத்துக்குள்ள பாதி செடிக்கு மேல ஒழிச்சிட்டாங்க. இன்னும் அடுத்த வருஷம் போது கம்ப்ளீட் ஆயிருங்க. பரவாயில்லைங்க. இது இது வந்ததுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஆள் கூலி ஆம்பளையாளுக்கே 700 ரூபாய், பொம்பளையால 500 ரூபாய். 4 பேர் சேர்ந்து வெட்டினாங்கன்னா 2000 ரூபாய்க்கு 1 ஏக்கராவே வெட்டுறாங்கன்னு வச்சுங்க. அப்ராக்சிமேட்டா இதுல வந்து ஒரு 300 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சா அது கீழே ஓட்டிக்கலாங்க. ஆள் கூலி மிச்சம் ஆகுது. நல்லா மிஷின் வரக்கு முன்னாடி நாங்க ஆளுக வச்சுதான் 4 பேர் டெய்லி காலையில இருந்து பொழுதுக்கு வெட்டுவோம். வெட்டின என்ன ஒரு 1.5 செண்ட் வெட்டுவாங்க. அது ஒன்றும் பண்ண முடியல, உடல் சோர்வாயிருதுங்க. இந்த செடிகளோட இது சேர மாட்டேங்குது. அதுக்கப்புறம் இந்த மிஷின் வாங்கினதுக்கு பின்னாடிங்க உங்களுக்கு டெய்லி 1 ஏக்கரா இல்லைங்காம ஓட்டிடுறேன். ஒரு மாசம் ஆயிடுச்சுங்க. இதுல ஒரு 5 ஏக்கரா பக்கம் ஓட்டிட்டேன். மிஷின் வந்து ஸ்டார்ட் பண்றதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ஈஸியா ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. ஆயில் வந்து கரெக்டா பார்த்து இத்தனை மணி நேரத்துக்கு ஒரு டைம் மாத்திக்கணுங்க ஆயில் மட்டும். அதுவா பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்றதுக்குலாம் ஈஸியா இருக்குது. ஓட்டுறக்கும் ஹேண்டில் அட்ஜஸ்ட்மெண்ட் இறக்கி ஏத்திக்கிற மாதிரி இருக்குதுங்க. இடத்துக்கு தகுந்த மாதிரி ஏத்திக்கலாம் அரைக்கலாங்க. கீழே வந்து ஆழம் போகும்போது உங்களுக்கு லென்த் அதிகமாக போச்சுன்னா பிளே வாட்சினாலும் கூட மறுபடியும் பின்பக்கம் இருக்கிறத ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. அது நல்லா சௌகரியமா இருக்குதுங்க. வைப்ரேஷன் இல்லைங்க, ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் இப்போதைக்கு இந்த பக்கம் இந்த ஏரியா ஃபுல்லா களிமண், மேல் சைடு பார்த்தீங்கன்னா பூராமே உங்களுக்கு சரளமண். ரெண்டுக்குமே கல், சின்ன கல் இருக்கிற பக்கமும் உங்களுக்கு ஜம்ப் ஆகி நல்லா வெட்டி எடுத்துருது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் களிமண் இருக்கிற இடத்துல கொஞ்சம் லைட்டாக சுத்துற மாதிரி இருக்குங்க. அப்புறம் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் ரொம்ப கீழே போகாமல் மேலே வச்சிட்டோம்னா ஈஸியாக ஓட்டிக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப பரவாயில்லைங்க. இது இல்லாமல் இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டம், வேலையே இல்லாமல் போயிருக்கு. ஏதோ இதை வச்சு ஓட்டி இப்போ ஓரளவுக்கு அதிகாரியும் பரவாயில்லப்பா, இப்படியே ஓட்டுங்க. இதுலயே நல்லா இன்னும் அடுத்த டைம் பார்க்கும்போது நாங்கள் இதை விட இன்னுமே இந்த கம்பெனியில் இந்த மிஷினை விட இன்னும் பெருசாக எடுத்து இன்னும் 2 வாங்கலாங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிறேன். அப்போ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு அமௌண்ட் கையில் கம்மியாக தான் இருந்துச்சு, ஒரு 5000 ரூபாய் தான் இருந்துச்சு. அப்புறம் அதை கொண்டு போய் தான் நான் சொன்னேன் இந்த மாதிரி. அப்புறம் இங்கே கம்பெனிக்காரங்களே விஜய்லேருந்து கஜா அவங்களே வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க உங்களுக்கு இஎம்ஐ பண்ணித்தரங்க. அதுக்கப்புறம் தான் சரி எதில் பண்ணலாம்னாங்க, ஸ்ரீராமில் போய் பண்ணி கொடுத்தாங்க. அது டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஈஸியான டாக்குமெண்ட்ஸ், ஆதார் கார்டு பேன் கார்டு, அவ்வளோதான், வேறு எதுவும் கேட்கலைங்க. ரெண்டே நாளில் உங்களுக்கு வந்து பார்த்து லொகேஷன் பார்த்துட்டு போய் அடுத்த நாளே உங்களுக்கு அமௌண்ட் செக் கொடுத்துட்டாங்க. இங்கே நாங்கள் 2 நாளில் டெலிவரியும் கொடுத்துட்டாங்க. கொண்டு வந்து இங்கேயே இறக்கி எல்லாம் டெமோ காட்டி ஈஸியாக பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாரு. ஒன்றும் பரவாயில்ல, ரொம்ப சிறப்பாக பண்ணுறாங்க. வந்து டெமோ பார்க்கும்போது அவங்களே ஸ்டார்ட் பண்ணி ஆஃப் பண்ணி நம்மளுக்கு நீங்களும் பண்ணி பாருங்கன்ட்டு அவங்க தெரியுமா நம்மளுக்கு, நம்ம 1 மணி நேரம் இருந்து எல்லாம் பார்த்து பண்ணி கொடுத்துட்டு தான் போனாங்க. அது பரவாயில்ல. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மிஷினரி வாங்கினாங்கன்னா பரவாயில்ல, அதோட வேலை முடிஞ்சுங்கிற மாதிரி பார்ப்பாங்க. இது மறுபடியும் வந்தாங்க. இடையில ஃபோன் பண்ணி கூட கேட்டாங்க, பிளேடு எல்லாம் எப்படி ஓடுதுங்க, ஆயில் மாற்றினீங்களா, எல்லாம் வந்து எதனாலும் கூப்பிடுங்க வரணாங்க. இடையில ஒரு டைம் பிளக்கு கொஞ்சம் லைட்டாக தான மாதிரி போய் கொஞ்சம் மலையில நாலாயிரம் மாதிரி விட்டுட்டேன். உடனே வந்து அவங்க அந்த பிளக்கெல்லாம் மாற்றி கொடுக்குறாங்க, அதெல்லாம் பரவாயில்ல. சொன்ன உடனே ஒரு 2-3 மணி நேரத்தில் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துலேருந்து மிஷினுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. ஒரு சிறு விவசாயி போய் காலையில் ஒரு 4 பேர் வேலைக்கு வேணும்னு கூப்பிட்றக்கு போனால் அவர் அங்கே போய் பார்த்தா ஆளும் கிடைக்கிறது இல்லைங்க. ஒரு ஆள் குறைஞ்ச வச்சு 500 ரூபாய்க்கு கம்மியாக வாங்குறது இல்லை. காலையில் 9 மணிக்கு வருவாங்க, மதியானம் 1 மணிக்கு சாப்பாடு போனாங்க, 3 மணிக்கு தான் வருவாங்க, 5 மணிக்கு போது போயிடுவாங்க. கணக்கு பார்த்தா 2000 ரூபாய் செஞ்சு அந்த விவசாயத்தில் அந்தளவுக்கு லாபம் எதுவும் ஈட்ட முடியறது இல்லை. அதனால தான் உங்களுக்கு இதை வாங்கும்போது ஒரு 500 ரூபா செலவு பண்ண போதுங்க. அந்த 4 ஆள் செய்கிற வேலையை விட டபுளாக இதில் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அதை வந்து அடுத்த விவசாயத்தில் நான் சொல்கிறோம், சொல்லியிருக்கிறேங்க. நான் 4-5 இடத்துலலாம் இப்போ இங்கே கருமத்தம்பட்டியில் ஒருத்தர் வாங்கியிருக்காரு, பக்கத்து தோட்டத்துக்காரு. இது எப்படி எங்கே கிடைக்குதுன்னு அப்படி இவங்களுடைய டீட்டெயில் கொடுக்க அவர் அங்கே கான்டாக்ட் பண்ணி வாங்கியிருக்காங்க. வேலை நேரம் மிச்சமாகுங்க, ஆள் கூலி குறையுதுங்க, லாபம் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். நம்மளே சொந்தமாக செஞ்சுக்கலாங்க, எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. காலையில் இருந்துச்சோன்னா நம்மளே வேலையை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆள் போய் கூட்டிகிட்டு வந்து அதை செஞ்சு இதை செஞ்சால் செய்ய முடியாது, அது ஒரு ஈஸியான வேலை. செடிகள் நிறைய இருந்துச்சுங்க. இந்த வீட்டு மிஷின் ஓடுனதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா சுத்தமாகிடுச்சு. இந்த அளவுக்கு ஒரு ஏரியாவுக்கு இவ்வளோ
உள்ள இருக்குங்க. ஈஸியாக அந்த மிஷினில் ஒட்டி ரெடி பண்ணிட்டேன். என்னோட அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கஜா மிஷின் வாங்கினதுலேருந்து நல்லா எனக்கு பயன்பாடாக இருக்குதுங்க. கஜா மிஷினு நம்பி வாங்கலாங்க, அனைத்து விவசாயிகள் வாங்கி பயன்பெறலாங்க, நல்லா இருக்குதுங்க.